ஜாதியை பார்த்த வச்சா அந்த ஊரே எரிஞ்சு நாசமாயிருமோன்னு சேர்மன் குழப்பத்தில் இருக்கான். அவன் ஊர் எரியக்கூடாதுன்னு அவன் வேணா நினைக்கலாம், நாம் நினைக்க வேண்டியதில்லை. அந்த ஊரை நோட் பண்ணி வை, எலெக்ஷன் டயத்தில் தேவைப்படும். ஜெயிலுக்குள்ளே இருந்தால் தான் சரியா? எங்கள் வீட்டையும் இந்த தெருவி விட்டு தாண்ட முடியாமல் இருக்கானே, அதுவே சரிதானே? உங்கள் எல்லாரோடையும் பழகி தெரிஞ்சது தவிர அந்த பையன் வேறு என்ன பார்த்தப்பு பண்ணா? அந்த பையன் செத்து வருஷம் திரும்ப போகுது, அதுக்குள்ளே என் பிள்ளை எதுவும் பண்ணிடுவாங்களோன்னு மனசு பட்டு பட்டுன்னு அடிச்சுக்குது. எதிரிகளை எதிர்த்து ஆயுதம் தூக்கி வாழ்கிறது ஒன்றும் பெருசு இல்லை, ஆனால் ஆயுதம் எடுத்து வாழ்கிறது அல்லாஹ் சொல்லுக்கே எதிரானது. என்னப்பா என்ன யோசிச்சுட்டு இருக்க? ஒன்றும் இல்லைப்பா. இங்கே பாரு, அப்பாட்ட கலந்துக்கிறதுல எந்த தப்பும் இல்லை, தயங்காமல் சொல்லு. என்ன பண்ணுறதுன்னே புரியலை, இப்படியே கோர்ட்டு கேஸுன்னு போகுது. மீரானோட கையில் தான் கத்தி இருந்துச்சுன்னு பாலனோட அண்ணன் போலீஸில் சொல்லியிருக்காரு. இன்னொரு பக்கம் மீரானை எப்படியாவது போட்டணும்னு அந்த சேர்மனும் இளமாறனும் வெறி பிடிச்சு திரியிறானுங்க. சாதியே இருக்கக்கூடாதுங்க, நம்ம கூட பழகினவன் பாலு, இன்னைக்கு அவனே சாதியோட அடையாளமாக்கிட்டாங்க. எல்லா சாதிக்காரனும் இதை தாண்டா பண்றானுங்க. செத்தவன் மனசுல என்ன இருக்குன்னு மறைச்சிட்டு இவங்க மனசுல தோன்றதெல்லாம் செத்தவன் மேல போட்டு செத்தவனை சிலையாக்கி அவனுக்கு மாலையும் மாட்டி இவங்க மன்னர் ஆயிடுறாங்க. சாதி மதத்தெல்லாம் மறந்துட்டு சமமாக வாழணும்னு தான் இப்போ எல்லாருமே நினைக்கிறாங்க. சாதியை வச்சு அரசியல் பண்ணுறவங்க திரும்ப திரும்ப அதையே பேசி மாறணும்னு நினைக்கிறவங்களை மாற விடாமல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவன் எது வேணா பண்ணட்டும்டா, ஆனால் பாலன் எப்பவும் நம்ம கூட தான் இருப்பான். இன்னையோட அவன் இறந்து ஒரு வருஷம் ஆக போகுது. நாளைக்கு காலையில் பாலனுக்காக தொழுக போகிறேன்.